கோவை மாநகரில் போதை மாத்திரை விற்பனை செய்யும் கும்பலுக்கு ஹரியானா மாநிலத்திலிருந்து மொத்தமாக சப்ளை செய்து வந்த முக்கிய குற்றவாளியை தனிப்படை போலீசார் தட்டி தூக்கியிருக்கின்றனர். வள்ளி நிவாரணி மாத்திரைகள் என்ற பெயரில் போதை மாத்திரைகளை கொரியரில் அனுப்பி சப்ளை செய்தவர் சிக்கியது எப்படி? கோவை நகரில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை மற்றும் கஞ்சா விற்பனை களை கட்டுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உஷாரான போலீசார் கஞ்சா வியாபாரிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அதிரடியாக களத்தில் இறங்கிய போலீசார் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 1000 மேற்பட்ட போதை மாத்திரைகள், 14 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதைக் கண்டு போலீசாரே சற்று அதிர்ந்து போயினர். இவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு போதை மாத்திரைகள் கிடைக்கின்றன என்பது குறித்து பிடிபட்டவர்களை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். இவர்களுக்கு போதை மாத்திரைகளை சப்ளை செய்யும் முக்கிய குற்றவாளியான சச்சின் கார்க் என்பவர் ஹரியானாவில் மறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஹரியானாவில் இருந்து போதை மாத்திரைகளை கொரியர் மூலம் போலி GST பில்களை பயன்படுத்தி கோவை அனுப்பி வைப்பதும் தெரிய வந்தது. 1000 இளைஞர்களை போதை வலையில் வீழ்த்தும் அந்த நபரை பிடித்தே ஆக வேண்டுமென முடிவெடுத்து ஹரியானா பறந்த தனிப்படை போலீசார் அங்கு வலை விரித்து காத்திருந்து சச்சின் கார்க்கை கைது செய்தனர். அவரிடம் இருந்து பண்டல் பண்டலாக போதை மாத்திரைகள் மற்றும் போலி பில்கள், செல்போன், லேப்டாப் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இது மாதிரியான வெளி மாநிலங்களிலிருந்து சப்ளை பண்ணக்கூடிய நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டாகவே பிடிச்சிருக்கிறோம். இது நம்ம கோவை மாநகரத்தில் போதைக்கு எதிரான நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இந்த இது பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் 797 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள்னால் கஞ்சா மற்றும் மாத்திரைகள், அதே போல் குட்கா விற்பனை செய்த நபர்கள், அதே போல் அவர்களிடமிருந்து 158 கிலோ கஞ்சாவும் 2598 கிலோ குட்கா பொருட்களும் புகையிலை பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த நடவடிக்கை, கைது நடவடிக்கை, கோவை மாநகரத்தில் போதைப் பொருட்களை அறவே ஒழிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குங்கிறத நம்புகிறோம். பிடிபட்ட சச்சின் கார்க் போதை மாத்திரை விற்பனை செய்வதற்கென்றே துலி பார்மா என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கி நடத்தி வந்துள்ளார். அவரிடம் இருந்து சுமார் 20,000 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாத்திரையையும் 300 ரூபாய் என விற்பனை செய்து வந்துள்ளனர். இவர் மீது ஏற்கனவே 3 நிலுவையில் இருந்தபோதும் எந்தவித தடையும் இன்றி தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கு மாத்திரைகளை அனுப்பி வைத்துள்ளார். அவை அனைத்தும் வலி நிவாரணி மாத்திரைகள் என்ற பெயரில் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டதால் சந்தேகத்திற்கிடமின்றி அனுப்பப்பட்ட அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர்ந்துள்ளது. இந்த விவகாரத்தில் போலி GST தயார் செய்து மோசடி அரங்கேற்றப்பட்டிருப்பதால் இது தொடர்பாக GST துறைக்கும் அறிக்கை கொடுக்க உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் சிலர் சிக்குவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.